நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, அபுதாபி வாழ் அனைத்து தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். திரு ராமகிருஷ்ணன் ஹலீல் பாரதி நட்புக்காக உறுப்பினர்களின் ஆணையின்படி நடைபெறுகின்ற இந்த பட்டிமன்றத்தில், ஏன்னா இப்போல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் யார் எது சொல்கிறதாலும் ஆணையின்படின்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் சொல்லுவோம். இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு முன்னால் சகோதரி சுமதி அவர்கள் பேசினார்கள். எல்லாருக்குமே தெரியும் அவங்க வக்கீல், அதே மாதிரி தான் பேசினாங்க. இது நடுவில் நீதிபதி பார்த்து இந்த கோர்ட்டில் சொல்லுவாங்களே, யுவர் ஆனர் நோட் திஸ் பாயிண்ட், அதுக்கு தான் நான் ஒரு உட்காந்து இருக்கிறாரு. இவங்க சொல்லுவாங்க நோட் திஸ் பாயிண்ட். அது மாதிரி இங்கே நடுவர் அவர்களே, உங்களுக்கு இது தீர்ப்புக்கு உதவும், எடுத்துக்கொள்ளுங்க. ஆ, நடுவர் இன்னும் அவங்க பேசலை, சினிமா எடுத்தாங்க. அது ஒன்று உண்டு, என்ன உண்மைனா வந்த வேலையை செய்யலை. பட்டிமன்றத்துக்கு வந்தம்மா, 10 நிமிஷம் பேசணம்மா, அந்த வேலை காட்சி, இந்த வேலை காட்சி, அந்த வேலை காட்சி, ஜல்லி போட்டான். நடுவர் வந்து சினிமா எடுத்தேன்றாரு. என்ன இன்னைக்கு கேள்வி, இன்றைய சூழலில் அது அண்டர்லைன் பண்ணலாம், அவரு கர்ணன், ஐயோ இன்னைக்கு சார், நேற்று முன்னால் பிளேனில் வந்தோம், ஜன்னலோரமாக நம்ம சண்முக வடிவேல் சார், நடுவில் நான், எனக்கு அப்புறம் ஒரு பையன், யாருன்னு தெரியாது. டேக் ஆஃப் ஆச்சு, இவர் அந்த டேக் ஆஃப் மயக்கத்திலேயே கண்ணாடி மேலே படுத்துட்டார், அப்படியே தூங்கிட்டார். இவன் எங்கிட்ட எஸ்கியூஸ் மீனா பச்சை மாதிரி தான் இருந்தான். என்னப்பான சார், நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டான். பக்குன்னாச்சு. ஏறினவுன்னு இவன் என்ன கேட்குறான், இல்லை குடிக்க மாட்டேன், ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா. என்னப்பா உதவின்னு, பேசுகிற தலைப்பே வருது இல்லை விமானத்தில், என்ன உதவின்னு. ஒன்றும் இல்லை சார், இங்கே லிக்கர் தருவாங்க, 2 ரவுண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, உங்களுடைய 2 ரவுண்டை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எப்படியும் குடிக்க மாட்டீங்கல்லண்ணா. உதவி தானே, சந்தோஷந்தானே. அவன் என்ன பண்ணான், என் கை என் உடம்பை தட்டி இவர் தூயினுக்கிறாரு சண்முகடிகள் சார், அவரை எழுப்பினான். எஸ்கியூஸ் மீ சார்னா, என்ன பண்ணார், நீங்கள் குடிப்பீங்களான்னு அவன் பயந்துட்டார். அவர் அவங்கிட்ட, நான் பிறந்ததுல தான் குடிக்கிறதில்லை பால், வாக்கு போல தராரு. அவ அப்படியே விடலை, அதே 2 தான் தருவாங்க, உங்களது வாங்கி எனக்கு கொடுத்துட்றீங்களா, ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. இவர் பயத்துலேயே ஊன்னாரு. வந்தது சார் அதே மாதிரியே 6 ரவுண்டு. அதுக்கப்புறம் அவன் காம்சாம்பாருங்க ஒரு அலப்பறை பின்னி எடுத்தான், எழுந்துக்கிறான். அந்த ஃபுட்ராலி நடுவில் கிராஸ் பண்ணவே முடியாது, அதில் எகிரி குச்சி ஓடுறான், இந்த பக்கம் போகிறான், அந்த பக்கம் போகிறான், ஒரே பிரச்சனை. அந்த ஏரோசல்ஸ் 2 வாட்டி சொன்னாங்க, 3 வாட்டி சொன்னாங்க, நேரம் அந்தம்மா தட தட தடன்னு வந்து சண்முகடிகள் சாரை பார்த்துது. பார்த்து உங்க கூட வரவங்கள நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நடுவர் அவர்களே சிரிக்காதீங்க, நல்ல காலம் நீங்க பிசினஸ் கிளாஸ்ல இருந்தீங்க, இல்லனா உங்ககிட்டயே வந்து எஸ்கியூஸ் மீ நீங்க குடிப்பீங்களா கேட்டிருப்பா. உண்மையிலேயே இன்னைய சூழ்நிலையில உதவி செய்தா நமக்கு வர்றது, பாவம் கண்ணு கலங்கி இறங்கினார் கீழே. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், ராமகிருஷ்ணன் சார் சொன்னாரு அப்கிரேட் ஆகுமான ஆவலியா அப்படின்னாரு. சார் எவனாவது கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு கூட பயமா இருக்குங்க. இந்த அம்மா சுமதி சொல்றாங்க, ஒரு வார்த்தை சந்தோஷம் கொடுத்தது, எனக்கு கூட தான் ஒரு வார்த்தை சங்கடத்தை கொடுத்தது. அநியாயங்க, சில பேர் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கே பயம், ஏன்னா அவன் கேள்வியுடைய அர்த்தம் புரியல. சில பேர் பார்த்தீங்களா, யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பான், போன மாதம் தான் சொல்லியிருப்போம், இந்த மாதம் திருப்பி கேட்பான், இப்போ என்ன பண்ணுறீங்க.
என்ன ஒருத்தன் அப்படி கேட்டான், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேசுகிறேன். என்ன அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. நீ இவன் மட்டும் பேசுகிறான், நம்மளாம் நான் ஊமையான்னு. யோ பேசுகிறேன்லையா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன். இல்லை சார், எல்லா ஊருக்கும் பேசுவேன், பணம் கொடுப்பாங்க, அதான் என் வாழ்க்கைனா. அப்படியா, அப்போ வாயை வாடகை விட்டு புழைக்கிற அப்படின்னா. ஒரு வார்த்தை சந்தோஷம். ஆனால் இப்போ எவன் கேட்டாலும் சொல்லிடுறது, எப் என்ன பண்ணுறீங்கனாலே ஆம்வே ப்ராடக்ட் விற்கிறேன்னு. அடுத்து 2 வருஷத்துக்கு எங்கிட்ட வரமாட்டான். போன மாசம் ஒரு 4 நாள் ஃபுல் தண்ணியில் இருந்தேன் நான், வீட்டில் ஃபுல் தண்ணியில் இருந்தேன், வீடு ஃபுல்லாக தண்ணிங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் போயிடுச்சு. சில பேருங்க உண்மையிலே உதவ வந்தாங்க, உண்மையிலே உதவினா ஃபேஸ்புக்கில் போட்டான், என் ஃப்ளாட்டில் இன்னும் 2 பேர் தங்கலாம், வீடு இல்லாதவங்க வாங்க சொன்னாங்க. நம்ம சகோதரி வழக்கறிஞர் ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, என் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் தங்கலாம், ப்ளீஸ் கம், வீடு இல்லை, தண்ணியில் இருக்கிறவங்க வாங்கன்னு போட்டாங்க. அது உதவி தான். என்னாச்சு, 3 இன்சிடென்ட் நடந்தது. என்ன, வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் தண்ணி வந்துருச்சுங்கன்னு சொல்லிக்கிறாங்க, படுக்கை வச்சுக்கிறாங்க, போகும்போது அவங்களை கட்டி போட்டு வீட்டில் கட்டி எல்லாம் தூக்கிட்டான். 3 கேஸு. பேனா கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, இவங்க கிட்ட போய் என்ன சங்கடம் தானே. அதுக்காக கேவலமாக மூடியை எடுத்துகிட்டு கொடுக்குறேன், அப்படியே ஓடுறான். என்கிட்ட இதுவரையும் ஒரு 20 மூடி இருக்குது. சார், அடுத்தவருக்கு உதவி செய்தால் யோசிக்கணும், அது ஒய்ஃபாக இருந்தால் கூட யோசிக்கணும். ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் டக்குனு, அதில் தான் நம்ம மாற்றோம் உடனே. உஷாராக இருக்கணும். காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறேங்க, காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறேன், அன்றைக்கி சாயங்காலம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போனோம், என் ஒய்ஃபு கரெக்டாக பீரோவை திறந்தா உள்ளக்கிற எல்லா புடவை ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் எடுத்து கட்டில் போட்டேன். இப்படி நகரம் இல்லை, அப்படி நகரம் இல்லை, அதாவது சாயங்காலம் என்ன போட்டுக்குதுன்னு செலெக்ஷன். நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தது, அதை எடுத்து இன்றைக்கி நான் ஈவினிங் தான் போட்டுக்க போகிறேன்னு. வேணான்னு சொன்னால் அதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடும் 15 நிமிஷம். நான் சொன்னேன் சூப்பர் போ அப்படின்னு. வெளியில் வந்த பிறகு சொன்னாங்க, இங்கே பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிற டெய்லர் கடை என் ஆஃபீஸ் பக்கத்தில், சரியா, வரும்போது கொஞ்சம் டெய்லர்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன், இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அயன் பண்ணி எடுத்துன்னு வாங்க, ஈவினிங் இதை தான் போட்டுக்கணும்னு. ஒரு ஹெல்ப்பு தானுங்க அப்படின்னா, ஓ பண்ணுறேன். அன்றைக்கி வந்ததுங்க எனக்கு ஒரு சங்கடம்தான். அன்றைக்கின்னு பார்த்தா ஆஃபீஸ் பிஸி, பர்மிஷன் கேட்டால் எழுதி கொடுத்துட்டு போடான்றான் பர்மிஷன் ஸ்லிப்பு. நான் எழுதி கொடுப்பீங்க, ஒய்ஃப் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனா பர்சனல் அப்படின்னு எழுதுனேன். அப்போவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வேலை தான் போகிறான்னு, ஏன்னா அவனும் அதான் எழுதி வச்சுட்டு போகிறான். அது ஒரு நல்ல வார்த்தைங்க, பர்சனல் எழுதிட்டா எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுடலாம். எழுதி கொடுத்துட்டு போகிறேன் டெய்லர் கடைக்கு. டெய்லர் என்னை நக்கலாக பார்க்குறான், தாங்க மேடம் அமிச்சாங்களா ஆல்ட்ரேஷனா அப்படின்னு. அப்புறம் கடைக்கார பையன்கிட்ட சொல்கிறான், சார் தெரியல டிவிலெலாம் வருவார், இப்போ ஆல்ட்ரேஷன் வந்துருக்காரு. நான் சிரிப்பாக பேசுவார் இவருன்னு, அவன் சிரிப்பு தான் பார், கொஞ்சம் நேரத்தில் உட்காருங்க சார் அப்படின்னா. வெயிட் பண்ணங்க, அங்கே 10-15 படங்க, இன்னொன்றுமோ ட்ரெஸ்ஸில் யாரோ போட்டுன்னு, அந்த மாதிரி தைச்சா எதுவுமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒத்துக்காது, அதெல்லாம் போட்டுது. சரி இங்கே தான் தைக்கிறேன்னு வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். சார் எடுத்து போன பிறகு அவள் சொல்கிறா, நீங்கள் டெய்லர்கிட்ட பேசுனீங்களான்னா, இல்லையேன்னு. ஏங்க பேசாமலே, நீ தான் பேசுனேன்னு சொன்னீங்க காலையில்ன்னு. நான் சொல்லுவேங்க, எத்து மோனை உங்களுக்கு எங்கே போச்சுன்னா, அதாவது அறிவுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு. நான் அப்புறம் சொன்னேன், இந்த பார் டெய்லர் கடையை பக்கத்துலேயே பார், அவ்வளோ தூரத்தில் பார்க்குற, இல்லை நீயே போ, நானே போனால் 300 ரூபா ஆகுமே தான், சரி பக்கத்துலேயே பாரு. என்ன பக்கத்துலேயே, நீங்கள் முடி வெட்ட போகிறீங்களா அந்த கடை மாதிரியானா. சார் முடி வெட்டுறதுல போய் 5 ஸ்டாருக்காக போவேன். நான் இந்த முனையில் ஒரு கடை இருக்குதுங்க, நேஷனல் சலூன்னு பேர், அங்கே தான் முடி வெட்டுவேன். சின்ன கடை, சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிடலாம். ஆமாங்க, அந்த போர்டு பேர்லேயே போட்டு மகாத்மா காந்தி, பண்டித நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, 3 பேர் படம் இருக்கும். 3 பேரும் என்னமோ இங்கே முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி. இல்லை ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு மனித நேயத்தில் உதவி செய்யவே முடியலங்க, கஷ்டமாக இருக்குது. சார் ட்ரெயினில் வந்துன்னு இருக்கேன், பசி எடுத்தது, பிஸ்கட் பேக்கெட் திறக்கிறேன், பிஸ்கட் எடுத்து வாயில் போடுறேன், எதிர்க்க ஒரு 7 வயசு பாப்பா,
அந்த குழந்தைங்களுக்கு எப்பவுமே கண்ணில் தெரியுங்க, அதுக்கு தேவை, அதுக்கு கொடுத்தா வாங்கிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்குது. பாப்பா வாச்சேன்னு கொடுத்தங்க, அது கொஞ்ச நேரம் வேணான்னுச்சு, அப்புறம் வாங்கிக்கிச்சு. வாங்கி அந்த பிஸ்கட்டை வாய், நான் என்ன பண்ணேன், பசியாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் கொடுத்தேன், உதவி தானே கொடுத்தேன். அது வாயில் வைக்கிற நேரத்தில் அவங்க அம்மா வந்தது ராட்சசி மாதிரி, அந்த பிஸ்கட்டை தூக்கி போட்டு பலாறு ஒரு அற அறிஞ்சுது, எனக்கு மூஞ்சி மாறிடுச்சு. கண்டவங்க கொடுக்கறத ட்ரெயினில் வாங்கக்கூடாது பிஸ்கட்டுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் உன்னை எட்டு போய் பாம்பேயில் விற்றுடுவாங்க, கண்ணை குருடு ஆக்கிடுவாங்க, பிச்சை எடுக்க வைப்பாங்க, எல்லாம் என் எதிர்க்கே சொல்லிட்டு அந்த அம்மா. நம்ப மாட்டேங்க சார், இது நடந்தது திண்டிவனத்தில். மெட்ராஸ் வர வரையும் அந்த குழந்தை என்னை பயத்தோடையே பார்த்துது, எங்கே இவன் நம்மளை தூக்கின்னு போய் பாம்பேயில் விற்றுடுவான். ஒரு பஸ் டிக்கெட் உண்மையிலே சொல்றேங்க, போனோமா அப்படியே கை கட்டின்னு நிற்கணும் சாமியார் மாதிரி. இந்த சென்னையிலலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சென்னையிலலாம் சிட்டி பஸ்ஸில் ஏறினோம்னா என்னென்னா ரொம்ப ஆஃபீஸ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்களாம் என்ன பண்ணுவோம், முன்பக்கமாக சில வேலை ஏறிடுவோம். கண்டக்டர் இருக்கார்ல, அவர் வந்து அப்படியே அச்சு வச்ச மாதிரி பின் சீட்டில் தான் உட்காந்துப்பான். எங்கே அப்படின்வான், அப்படின்னா எங்கே போகிறோன்னு சொல்லி ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குங்களேன்னு முன்னாலேருந்து அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அது ஹெல்ப் பண்ணுறது தான். அப்புறம் டிக்கெட்டோட சேஞ்சும் வரும். நம்ம ராசின்னு ஒன்று இருக்குது, நான் அன்றைக்கி ஏறினா ஒரு பொண்ணு பக்கத்தில் அடுத்த ஸ்டாப்பிங்கில் முன்னால் ஏறி, சார் ஒரு 5 ருபீஸ் டிக்கெட்டுன்னு 50 ரூபா கொடுத்துதுங்க, கொடுத்தேன், அது அப்படியே போச்சு. இல்லை என்ன பிரச்சனைனா நம்ம கையில் வந்து பொறுப்பு போயிடுச்சா, டிக்கெட் வாங்கினானா அப்படியே பார்த்துன்னுக்குறேன். இந்த கடைசியாக போச்சுல்ல, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த 50 ரூபா வாங்கினா அவன் ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னு இறங்கி போயிட்டான். இந்த பொண்ணு எங்கே வேலை செய்ய டிக்கெட் இருந்துச்சு, நான் கொடுத்தேனே, அவன் கொடுத்தேனா, அவன் கொடுத்தேனா, அவன் கொடுத்தேனா, கடைசியாக ஒருத்தன் இறங்கி போயிட்டா இருக்கேண்ணா. இந்த பொண்ணு சொல்லுது, எல்லாம் உன் வேலை, உன் ஆள் அவன், மரியாதையாக எனக்கு டிக்கெட்டை 45 ரூபா கொடுத்துங்க திருப்பியும். அடுத்தவருக்கு உதவி செய்வது ஃப்ரெண்டு தான், வேறு வழி கிடையாது. திடீர்னு வந்து ஃப்ரெண்டு கேட்குறான், அவசரமாக போனோம் பைக் வண்டி கூடான்னு கொடுத்தேன். போனான் போனான் போனான், 2 ஹவர் ஆச்சு, 4 ஹவர் ஆச்சு, வரவே இல்லை ஆள். எங்கடா போனான்னு பார்த்தா 6 மணிக்கு மேலே வராங்க, வந்து சொல்கிறான், டேய் C4 போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உன் வண்டி கிடைக்கும். நீ வண்டி எடுத்து போனேன், எங்கே போனேன்னு, எடுத்து போனேன்டா, உண்மையில் போனேன், போலீஸ் பூச்சிட்டான். ஆ அப்புறம் என்ன பூச்சிட்டு ஹெல்மெட் எங்கன்னு கேட்டான் அண்ணா. நான் சொன்னேன், நான் தான் ஹெல்மெட் கொடுத்தேனே, நான் தான் உன்ன மாதிரி லூஸாக ஹெல்மெட் போட்டு போகிறதுக்கு கையில் வச்சுருந்தேன், அவன் ஒத்துக்கலை. அப்புறம் கச்சா லைசன்ஸ் கேட்டான். அப்புறம் எனக்கு இல்லையே, உனக்கு லைசன்ஸே இல்லையானே, ஏன்னா வண்டியே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கணும்? இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி தான் தெரியணுமா உனக்கு, நான் மடையா ஃப்ரெண்டு மடையா அண்ணா. அப்புறம் என்னதான் ஆச்சுண்ணா, கச்சா போலீஸ் கேட்டான் வண்டி யாருன்னா, யோ அதிகமாக பேசாத சொந்தக்காரன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, நீ போய் C4 போய் எடுத்துக்கோ. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்படி தான் சார், ஒன்றும் இல்லை சார், ஒரு மனித நேயத்தில் உதவும். எங்கள் மாமனாரை பார்க்க ஊருக்கு போனேன், 65 வயசு, மாப்பிள்ள கண்ணு சரியாக தெரியலன்னாரு, பாவமாக இருந்தது, புறம் விழுந்துச்சு, கேட்ராக் சர்ஜரி பண்ணோன்னாரு. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, கேட்ராக் சர்ஜரி நான் பண்ணேன், நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க. மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அவருக்கு கேட்ராக் சர்ஜரி பண்ணும்போது பண்ண சொல்லி செலவெல்லாம் எண்ணுது. நான் என்ன பண்ணுறேன், உதவி யாருக்கு, மாமனார், அவ்வளோ பண்ணுறேங்க. அந்த ஐ டாக்டர் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டான், எங்கள் மாமனார் எதிர்க்கே என்கிட்ட, சார் உங்கள் மாமனாருக்கு இந்தியன் லென்ஸ் வச்சா 25,000 ரூபா, இம்போர்ட்டட் லென்ஸ் வச்சா 50,000 ரூபா, எந்த லென்ஸ் வச்சுக்க போகிறேன், மீதி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜுனா. இது மாமனார் எதிர்க்கே கேட்டான். நான் என்ன யோசனை பண்ணேன், சரி அத்தியாவசிய செலவுனா பண்ணலாம், இப்போ மாமனார் விஞ்ஞானியாக இருக்கார், அடுத்த ஏவுகணை விட போகிறாருன்னா, அடுத்த ஏவுகணை ஓட போகிறாருன்னா அவர் இம்போர்ட்டட் லென்ஸ் வச்சுக்கலாம், தினத்தந்தி பெரிய எழுத்தில் படிக்க போகிறார், மாமியார் கூட உட்காந்து சீரியல் பார்க்க போகிறார், அதுக்கு எதுக்கு 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை இல்லை சார் இந்தியன் லென்ஸே போதும்னு. இல்லை கேட்டுட்டார் எங்கள் மாமனார், அவ்வளோ செலவு பண்ணுங்க, கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் கையை விட்டு போச்சுங்க. கையை விட்டு போட்டு வீட்டில் வந்து 2 நாள் கழித்து பண்ணி உயிருக்கு அனுப்புகிறேன். என் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு, நல்லவன் நினச்சி கட்டி கொடுத்தேன். ஏம்மா ஒரு 25,000 ரூபாய்க்கு பெறாதவங்க, நான் ஏதோ அனாதைங்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் கிட்டும் போன மாதிரி இட்டும் போய் என்னை ஊருக்கு தள்ளுறீங்களேண்ணா.
இவன் என்ன பண்ணுறது? உதவி செய்வது நல்லது உண்மைதான், ஆனால் இன்றைய சூழலில் உதவி செய்வது நமக்கு சங்கடமே தான் அதிகமாக வருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.